ஸோ ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஒரு நியூ வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு GTA 5 வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் GTA 5 கேம் ப்ளே தான் போட போகிறேன். நேற்று வந்து ET2 லைவ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து GTA 5 வீடியோ. இதில் வந்து ஒரு மிஷன் பண்ணியிருப்பேன் நான், மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லிட்டு ஒரு மிஷனு. அது வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று விடாமல் காமிச்சிருப்பேன். ஒரு 15 மினிட்ஸ் வீடியோவாக தான் அது இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஸோ கைஸ், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸோ இப்போ நம்ம GTA 5 ஆட போகிறோம். ஸோ கேம் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மேரேஜ் கவுன்சிலிங்கிற ஒரு மிஷின்குள்ளே நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த மேரேஜ் கவுன்சிலிங்கிறது வந்து என்ன மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போக போக ஒரு சில இடத்துலலாம் நான் பிளர் பண்ணிட்டு, ஒரு சில இடத்துலலாம் நான் வந்து எப்படி சொல்கிறது, பீப் சவுண்ட் போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு கொஞ்சோண்டு கண்டென்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த GTA 5 கண்டென்ட்டே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கார் வந்து இந்த ரெட் கலர் காரை சேஸ் பண்ண போகிறாங்க இப்போ எல்லோரும் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிற வண்டியை வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே, ஐயோ இந்த வண்டிக்கு அந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரம் சொல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சும்மா லைட்டாகவே போய் இடிச்சிருக்கு இந்த வண்டி. ஸோ லைட்டாக டர்ன் பண்ணாலே ஸ்கிட் அடிக்குது, பிரேக்கிங் அந்த அளவுக்கு இல்லை, பழைய காலத்து வண்டி இல்லை, அக்சிலரேஷன் ஸ்பீடும் எடுக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது இந்த வண்டியில். அதனால் வந்து பார்த்து புத்தானமாக ஓட்டுறேன், அதனால கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவனை அப்படியாவது சேஸ் பண்ணி பிடிக்கணுன்றது தான் வந்து என்னுடைய நோக்கம். ஸோ இப்போ நான் அப்படியே சேஸ் பண்ணி துரத்திக்கிட்டே போயிட்டுருக்கிறேன். அவன் ஒரு பாயிண்டில் அவன் வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடும். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் இங்கே போய் முட்டிப்பேன், கண்ட்ரோல் தான் வரல, அது வந்து செவத்தில் போய் முட்ட வேண்டியதாக போச்சு. ஸோ கண்ட்ரோல் வர மாட்டேங்குது இந்த வண்டியில், ஏன் அப்படின்னா எனக்கு வந்து தெரியல. ஸோ பார்த்து அப்படியே ஓட்டுவோம் நம்ம, ஓட்டிக்கிட்டே போயிட்டு கடைசியில் வந்து ஒரு இட ஒரு பாயிண்டில் வந்து அவன் வந்து தொலைஞ்சு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு எங்கே இருப்பான்றது தெரியும் மைக்கிளுக்கு. ஓ பார்த்தீங்கன்னாக்கா அவன் துரத்திக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ தொலைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், தொலைஞ்சு விட்டான், தொலைந்து விட்டான். வந்தால் வந்தால் நான் மேப்லாம் திறந்து பார்க்குறேன், எங்கடா காணும் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேப்லாம் திறந்து இறங்கிலாம் கீழே இறங்கிலாம் பார்க்குறேன், மேப்லாம் திறந்து பார்க்குறேன் நான். ஸோ இந்த லெஃப்ட்டை எங்கேயா போய் போனேன், ரைட்டு எங்கேயா போய் போனேன் செக் பண்ணுறேன். வந்துட்டு இறங்கிட்டேன் வண்டியிலேருந்து, கெட்டு இந்த ட்ரக்னு வந்துச்சு, சரின்னு டக்குன்னு கதவு திறந்து உள்ளே போயிட்டேன் நான். உள்ளே போயிட்டு என்ன பண்ணலான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ஃப்ராங்க்லின் பையன் வந்து ஒரு விஷயத்த சொன்னான். சரி, மைக்கேல் பையன் வந்து ஒரு விஷயத்த சொன்னான். என்ன சொன்னோன்னாக்கா, மேபி அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி அங்கே விட்டேன் இந்த கேன்யோனுக்கு. ஸோ மஞ்சள் கலரில் ரூட்டு தெரியுது, அப்படியே தான் நான் போயிட்டு இருந்தேன் இந்த கேன்யோனுக்கு. ஸோ இந்த கேன்யோன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். இது வந்து அவன் வந்து அந்த கேன்யோன் வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கேன், அந்த கேன்யோனில் தான் அவர் இருப்பாராம். ஸோ அவங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க நான் போயிட்டுருக்காங்க, அவங்க இருப்பான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி. ஸோ இந்த ரைட்டு தான் எடுக்கணும். ஸோ கென்யானில் இருக்கானான்னு பார்ப்போமா. இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகிடும் வண்டி, ஏனே தெரில, வண்டி புள்ளியே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த கார் இங்கே தான் நிற்குது, அந்த கார் என் கேமராவும் கிட்ட போகுதுன்னு எனக்கும் தெரில அந்த டைமில். ஸோ அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ வந்து புள்ளே இல்லை, சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பக்கத்தில் தான். ஸோ அப்படின்னு தள்ளி தள்ளி கொஞ்சம் அந்த ட்ரக்கை வந்து பிக்கப் ட்ரக்கை வந்து கொண்டு வந்துட்டேன்.
எப்படியும் அது பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இறங்கணும் வண்டியிலேருந்து. ஃபஸ்ட்டு இறங்கி அவங்ககிட்ட கொண்டு பேசணும் நல்லா. ஸோ நான் இப்போ வண்டி இங்கே வந்து நிப்பாட்டிட்டு இப்போ இறங்குவேன் பாருங்க. இறங்க முடியல, கதவு திறக்க முடியல, என்னாச்சுன்னு தெரியல, திறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மேலே தான் இருப்பார் அவர், அவர் மேலே தான் இருப்பார். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வந்து அப்படியே காரை சும்மா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டுருக்கேன். ஸோ சரி, நான் பக்கத்தில் போயிட்டு நான் போய் நின்று பாருங்க. அவங்க போய் நின்னா ஒன்றும் எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அடுத்து என்ன பண்ணணுன்னு. அப்புறம்தான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எனக்கு அப்புறம்தான் தெரியும் வச்சு அவன் பேசுவான்ட்டு. சரி அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் போகலாம் அப்படின்னு போனேன்னா, போனப்போ பிளாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன நடக்கும்னாக்கா பேசுவாங்க. இப்போ வந்து சினிமா சினிமா மாதிரி சினிமேட்டிக் ஷூட்ஸ் வரும் பாருங்க. Prick pulled my marriage down. Man, you really gonna be this fucking dramatic? Yeah, whatever. I told you I comped the session, bud. But there were a lot of freaking sessions, bud. I'm thinking you were working on more than just her backhand. Mandy's backhand has come a long way, bro. But sometimes it's gotta get worse to get better. Yeah, well, maybe I should... On your face! Oh, bud, your negative energy is seriously bringing me down. Oh, I hope it is, bud. We hooked up, man. You come into my house, take my money, and nail my wife? Are you fucking kidding me? I'm gonna stick up my hand and say that was uncool, bud. My bad. Seriously. Oh, how fucking magnanimous. May I please offer you my applause? You fucking motherfucker! Dude! எல்லாம் கயிறெல்லாம் தாண்டி இப்படி இறங்குறான். இறங்கிட்டு அந்த காரில் ட்ரக்கில் போய் ஏறுவோம் பாருங்க. இப்போ அந்த ட்ரக்கில் போய் அவன் ஏறினோடனே அந்த ட்ரக்கை வண்டி இவன் எடுக்கணும், எடுத்து முன்னாடி நான் ஊற்றணும். இப்போ தான் வந்து என்னால் வந்து இந்த வீட்டை இடித்து கீழே தள்ள முடியும். ஸோ நான் பிளான் பண்ணிகிட்ருக்குறானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை எப்படியாவது இழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான்றது தான் பிளான். ஃபேங்க்ரெல்லாம் சேர்ந்து ஃபுல் அக்சலரேஷன் கொடுக்குறாங்க. மைக்கெலாம் ஃபேங்க்ரெல்லாம் சேர்ந்து கொடுக்க 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 இந்த வீடு என்ன அது இடித்து விழுந்துடுற மாதிரி ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள் இந்த வீடை இடித்து இடிஞ்சு கீழே விழுவ போகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டு புல் இப்போ வந்து விழுந்துருன்னு நம்புகிறேன். பார்க்குறோம் லாஸ்ட் புல். எஸ், இத்தோடு முடிஞ்சது அந்த வீட்டோட கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். பட் ஆனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க, எனக்கு வந்து என்ன அடுத்து பண்ணணுன்றது தெரியாமல் யூடர்ன் போட்டு இங்கே வந்து ஒரு கல் மேலே ஏற்றுருவேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வீடே அழிஞ்சே போச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த பழைய புது வீடு. ஸோ வந்து இந்த வீடே அழிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுனாக்கா, சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி போகிறேன் அங்கேருந்து. கொஞ்சோன்னு முன்னாடி போயிட்டு எனக்கு ஒன்றுமே தெரிலையா, ரிட்டர்ன் வந்து இந்த இதெல்லாம் நோண்டி பார்க்குறேன், ஏதாவது அவன் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. சரி அப்படின்னு சொல்லி நோண்டி நோண்டி பார்க்குறேன்னா, நோண்டி நோண்டி பார்த்துட்டு கொஞ்ச தூரம் போகிறேன் ஃப்ரெண்டில். ஃப்ரெண்டில் போயிட்டு யூடர்ன் போட்டுருக்குறேன் கொஞ்சம் தூரத்தில். இங்கே யூடர்ன் போடுவேன்னு நினைக்கிறேன் நானும். இந்த இடத்துல யூடர்ன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நானும். எதுக்கு யூடர்ன் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அது தெரியல. ஏதோ போகிற போக்கில் அப்படியே போட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டுருக்கேன். மேப்பையும் பார்க்கல, நோட்டீஸ் பண்ணல. சரி நான் என்ன பண்ணிட்டேன், சரி கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப் பார்த்துட்டு திருப்புறேன் வண்டியை. திருப்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க என்ன எடுத்து இவங்ககிட்ட இருந்து கால் வருது. யார் இவன் அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அவன் தான் என்ன, இது அவன் வீடே கிடையாது அப்படின்றாங்க. இது அவன் வீடே கிடையாது ஆக்சுவலி, இது அந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றது முன்னாடியே தெரியும். ஆனால் வந்து அவன் மைக்கிறப்போ ஃப்ரெங்க்ஸுக்கும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறேன். சரி போர் அடித்தாங்க, சரின்னு கல்லில் மாட்டிக்கிச்சு வண்டி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஓடி இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் டைம் லாப்ஸில் பார்த்துக்கிட்டே இருங்க.
ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராங்க்லினா இங்கேயும் வரமாட்டேன்ட்டான் கார் இல்லாமல் நம்மளால இந்த கார் எடுக்க முடியல, நான் அடித்து உதச்சு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், சரி மலையிலேருந்து கீழே இறங்கினு பாருங்கள் இந்த இடத்துல வந்து கார் எதாவது கிடைக்குமோன்னு பார்த்தா கண்ணு முன்னாடியே ஒரு கார் வந்து நின்றுச்சு. சரி நான் அந்த இடித்து கீழே விழுந்துட்டேன் அதை எடுக்க போகும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அந்த காரை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பொண்ணை தள்ளி விட்டு இந்த காரை எடுத்துகிட்டு எதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் பார்த்தேன், பட் ஆனால் வழியே கிடைக்கல. அதுக்குள்ளே வந்து இவன் பேர் அது அந்த மார்டின் மெட்ராஸை வந்து வரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க ஆளுங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து முன்னாடி போனேன்னா அதுக்குள்ளே என்னமோ ஆயிடுச்சு, அதனால் மிஷின் ஃபெயில்டு, நம்ம ஃபஸ்ட் டைம் மிஷின் ஃபெயில் ஆகிட்டோம் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், மிஷின் ஃபெயில் தான் வருது. ஸோ சேட் மிஷின் ஃபெயில். சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரீட்ரை கொடுக்குறேன் பாருங்கள். ரீட்ரை கொடுத்தோடனே வந்து எந்த பொசிஷனில் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்களே பாருங்கள், வந்து இங்கேருந்து திருப்பி ஆரம்பிக்குதோ சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் வெஹிக்கிள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து மார்டின் மெட்ராஸு வந்து தெரியாமல், மார்டின் மெட்ராஸும் வந்ததே எனக்கு தெரியாது, அது வந்து எவனோ அந்த கார் திருந்ததுக்காக வந்து அடிக்க அவங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இவங்க மைக்கேல் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான் வண்டி எடுத்துகிட்டு. திருப்பியும் அவனுக்கு கால் பண்ணானுங்க, அந்த பாருங்க நான் கால் எடுத்து கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணிட்டேன், அது எனக்கு அது சுத்தமாக வந்து உடன்பாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அது சும்மா சும்மா பேர் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க நம்ம வாட்டுக்கு, அந்த பொம்பளை வேறு வந்து 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 கத்திக்கிட்டு இருந்துச்சா. சரின்னு கட் பண்ணிட்டேன் நான். ஸோ அப்படியே இங்கேருந்து இந்த ரைட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா போக வேண்டியது, நான் ரைட்டெல்லாம் எடுத்துட்டேன். பார்த்தா அங்கே வந்து ஒரு ரெண்டு கார் வந்து நம்ம கண்ணை அப்படியே பிராண்டி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டு கார் வந்து கண்ணை பிராண்டி விட்டதுனால நான் வந்து என்ன பண்ணேன், இந்த கார் அப்படியே இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த கார் எடுத்துகிட்டு வந்து இவன் ஃப்ராங்க்லின் ஏற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எடுக்க ஓடுறேன். அப்படி ஓடி ஸோ ஓடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரை எடுத்துட்டேன். இந்த காரை நான் வந்து நானும் கண்ணாடி உடச்சி தான் எடுத்தேன். ஸோ அப்படியே கண்ணாடி உடச்சிட்டு என்ன பண்ணேன், எஃப் பண்ண அப்படியே ஸ்டாச்சு விட்டேன். ஸோ அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு நான் அப்படியே ஃப்ராங்க்லினை விட்டுட்டு கிளம்பலாம் தான் பிளான் போட்டேன். ஆனால் நான் ஒன்றும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். சரின்னு சொல்லிட்டு அவன் கதவும் திறக்க முடியல, கண்ணாடி உடச்சிட்டான். சரின்னு அவனும் பசுக்குன்னு கண்ணாடி உடச்சோடனே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளம்பிட்டோம். ஸோ இந்த பொம்பளை வேறு எங்களை பார்த்துட்டு ஓடுது அலறி அடிச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்படி லெஃப்ட் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். லெஃப்ட் எடுத்து கிளம்பினோடனே என்ன ஆகுதுனாக்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த மார்டின் மெட்ராஸும் இன்னும் சொல்கிறான் அந்த ஃப்ராங்க்லின், சி அவன் பேர் என்னது மைக்கிள், இன்னும் த்ரீ மார்டின் மெட்ராஸுவான் இன்னமும் சொல்கிறாம எனக்கு வந்து கேட்கலாது, ஓகேவா, கேட்காம தான் டப்பிங் பண்ணுறீங்க. ஸோ இன்னமும் சொல்லுவான். ஸோ சொல்லி முடித்ததுக்கப்புறம் வந்து பின்னாடிலேருந்து ஆளுங்க வந்துடுறானுங்க, சுடுறானுங்க, இன்விசிபிள் ஷூட்டிங் பண்ணுறானுங்க. ஓகே சரின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்குள்ளே போனால் அதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வண்டி விடணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போனால் பாருங்கள் நான் என்ன நடக்குதுங்க. இப்போ இந்த கார்லாம் வல்ட்டி சமசால்ட்லாம் அடிச்சுட்டு நான் அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே வண்டி விடுறேன். என் வீட்டுக்குள்ளே போனால் எதுவும் நடக்காதுன்னு நினச்சி வீட்டுக்குள்ளே வண்டி விட்டால் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்குள்ளேயே அவங்க வீடு ஆள் தேடி வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே டெட் எண்டு, இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது, இறங்கி சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடலாம் சொல்லி கன் எடுக்கிறேன். இறங்குறேன் இறங்கிக்கிட்டே இருக்கேன். இறங்கிட்டு கன் எடுக்கிறதுக்குள்ளே முடிஞ்சே போச்சு. ஸோ பாருங்கள் இப்போ இறங்கிட்டு நான் கன் எடுக்கணும், கன் ஏதோ அவசரத்தில் எடுத்தேன், எடுத்துகிட்டு பிஸ்டல் எடுத்துகிட்டு சுட ஆரம்பித்தேன், சுடவே இல்லை அந்த கன். ஸோ சுடவே இல்லைன்றதுனால மிஷின் ஃபெயில்யூர் ஆகிடுச்சு இந்த டைமும். ஸோ பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபெயில்டு மறுபடியும் ரரா அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னாட்டி மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்பான் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரீஸ்பான் எங்கே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்களே பாருங்கள், மறுபடியும் ரீஸ்பான் எங்கே இருந்தாச்சுனாக்கா அந்த மலை அந்த அவன் டெக்கை பிடிச்சி இழுத்தோம் தெரியுமா, வீட்டை பிடிச்சி இழுத்தோம் தெரியுமா, அதே இடத்துல தான் ரீஸ்பான் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் ரீஸ்பான் ஆச்சு. சரின்னு நான் வந்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து நான் அப்படியே ஓட்டுறேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறவங்களுக்காக. ஸோ அடுத்து மிஷின் பாஸ் ஆகிற மிஷின் மட்டும் நம்ம பார்ப்போம், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு டைம் ஃபெயில் ஆகிட்டேன் நான் மிஷின்ஸில். ஸோ இந்த டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் போயிட்டு இந்த டைம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு இடத்துல வந்து இறங்கிடுவேன், இறங்கிட்டு சுடலாம் அப்படின்னு போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னாக்கா கார் எடுத்துகிட்டு வந்து இடிச்சிருவான், எனக்கு கொண்டுடுவான். அதுக்கப்புறம்
அடுத்த டைம் வரும்போதும் என்ன நடக்கும்னாக்கா, நான் போயிட்டு அங்கே போயிட்டு இறங்கக்கூடாதுன்னு பிளான் போடுவேன், இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் மிஷின் பாஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விடவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு லாரியை எடுத்துகிட்டு நான் வந்து வச்சு பிக்கப் ட்ரக் எடுத்துகிட்டு நான் போவேன். போகும்போது இவனோட கால் வரும், பேர் என்னது, இந்த பேட்மிண்டன் கோச்சோட கால் வரும் எனக்கு. பாருங்கள், நான் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். பட் ஆனால் இதை எப்படியாவது எடுத்துரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவேன். நான் கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைட்டில் போகும்போது எனக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டான கார் தேவைப்பட்டுச்சு எனக்கு. சரி, இப்போ தான் ஒரு கார் கிராஸ் பண்ணிச்சு, இப்போ அடுத்து இன்னொரு கார் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இறங்கி அந்த காரை ஆட்டையை போடுறதுக்காக போனேன். போய் இப்போ அந்த காரை ஆட்டையை போட்டு ஃப்ராங்க்லினியும் அந்த காரில் ஏற்றிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இறங்கிட்டான். அந்த ஃப்ராங்க்லினியும் ஏற்றுறோம் இந்த காரில், ஏற்றுவோம் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னாக்கா, எனக்கு வந்து ஃபாஸ்ட்டான கார் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பீடும் இல்லை, ஒன்றும் நடக்கலை. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டில், ஸோ டைம் லேப்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டான கார் தேவைப்பட்டுச்சுன்னு தான் இந்த கார் எடுத்தேன். இந்த கார் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் போகிற ரூட்லேயே போனேன். பாருங்கள், கொஞ்சம் தூரத்தில் வந்து மார்டின் மெட்ராஸ் ஆளு வந்து திருப்பி தரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் கட் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு லெஃப்ட்டு, நான் மேப் பார்க்காமலே ரூட் சொல்ல முடியும். ஏன்னா வந்து மண்பாடம் ஆகிடுச்சு அந்த ரூட்டு, நாலு தடவைக்கு மேலே போயிட்டேன் அந்த ரூட்டில். இங்கே ஒரு லெஃப்ட்டு, இங்கே ஒரு ரைட்டு, பார்த்தீங்களா? இப்போ மார்டின் மெட்ராஸோட ஆள் சுடுவாங்க சொன்னேன்ல. ஸோ சுட்டோடனே நான் என்ன பண்ணுவேன், பயத்தில் ஸ்ட்ரைட்டாக காரை ஃபாஸ்ட்டாக விடுவேன். அவனுங்க வந்து வரவே மாட்டானுங்க, ஒரு ஓரமாக அவனுங்க நின்றுருப்பானுங்க. சரி அப்படின்னு சொல்லி சல்லுன்னு வண்டி அடிப்பேன். ஸோ கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு பிடிச்சிருவாங்க என்ன, கிட்டத்தட்ட அவங்க வந்து கிட்டத்தட்ட என்னை வந்து நெருங்கிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அவங்க பக்கத்தில் வந்துடுறாங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துல வந்து டேர்ன் பண்ணி நின்றுடுவேன். நின்றுட்டு அவங்க வந்து என்னை தாண்டி போனதுக்கப்புறம் நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவேன். இந்த இடத்துல இந்த ஆப்போசிட் ரோட்டில் மறுபடியும் வந்த வழியிலேயே கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ரெண்டரிங் இஷ்யூ ஆயிடுச்சு ப்ளஸ் அது வேறு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இடித்தான் பின்னாடி. சரி, நான் ஆப்போசிட் ரூட்டில் வண்டி எடுத்துகிட்டு நான் திருப்பி வந்து வெளியிலேயே கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு இருந்தப்போ என்ன சொன்னாங்கனாக்கா, லூஸ் மார்டின் மெட்ராஸஸ் மென் அப்படின்னு சொன்ன இது போட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ராங்க்லினா மார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடச்சி. சரின்னு சொல்லி டக்குன்னு ஃப்ராங்க்லினா மாறினு பாருங்கள், மைக்கில் வந்து ஸ்பீடு எடுத்துட்டால் எனக்கு ரெண்டரிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னு அந்த இடத்துல நான் என்ன பண்ணேனாக்கா, அந்த ஒரு கன் எடுத்து சுடணும். ஓகே, என் கண்ணே வெளில வரமாட்டேங்குது அந்த இடத்துல, நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. ஸோ என் கண்ணு ஒரு வழியாக கொஞ்ச நேரம் கழித்து வெளில வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், சுட ஆரம்பித்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஷாட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சுட ஆரம்பித்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கானுங்க, இவனும் ஸ்லோ டவுனும் பண்ண மாட்டான், சல்லுன்னு மட்டும் போயிட்டுருக்கேன். இடையில வேறு ஒரு R8 வந்துகிட்ருக்கு, அந்த கார் இந்த கார்னு இடையில வேறு குறுக்கில் விட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, சுடக்கூட முடியல என்னால் எய்ம் பண்ணி. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன், அவங்க கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் கொஞ்சம் தூரத்தில் வந்து இவன் ஸ்லோ பண்ணானான்னு தெரில, அவன் வந்தான் கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில். ஸோ பக்கத்தில் வரும்போது தான் வந்து
இந்த டிரைவரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், டிரைவரையும் காரையும். ஸோ ஒரு ஷாட் வந்து இந்த டிரைவரோடைய ஹெட் ஷாட்டாக மாறிடும் பாருங்கள். இடிச்ச டைம் இப்போ என்ன சர்வீஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் வந்து இந்த மிஷினை பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மிஷினில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து கார் சேஸு, அதுக்கப்புறம் வந்து கார் சேஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை கீழே தள்ளி விட்டுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த மார்த்தின் மெட்ராஸ் ஆளுங்க வந்து என்னை போட்டானுங்க. ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை 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 பை. கொஞ்சோண்டு ஓவர் போர்டாக தான் போயிருக்கும், பட் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இதை விட மேலே பண்ணலாம். ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.